அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பதற்றம், பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேருக்கு நேர்ந்த நிலை. இலங்கை மக்களுக்கு இந்திய இ விசா தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்புக்கு வெளியே உள்ள நகரங்களின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த நடவடிக்கை. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற மறுக்கும் ரோசி சேனநாயக்கு விடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை. பால்மாவின் விலை மீண்டும் குறைவடையும். இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் மகளிர் ஜெயவர்த்தன மீது கடும் குற்றச்சாட்டு. இனப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. ரணிலுக்கு சவால் விடும் சம்பந்தன். 3.5 மணித்தியால போராட்டத்தின் பின் காப்பாற்றப்பட்ட மாணவன். இணை தொடர்பின விரிவான செய்திகள். கொழும்பில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பு துறைமுகம் ஊடாக செல்கின்ற அதிவேக நெடுஞ்சாலையில் கட்டுமானப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்குள் சிலர் அத்துமீறி பிரவேசிக்க முயற்சித்துள்ளார்கள். இவ்வாறான நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள். சம்பவத்தில் காயமடைந்த நபர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இ விசா வழங்குவதற்காக கூறி பல மோசடியான இணையதளங்கள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு அறிவிக்கும் விசேட ஆலோசனையொன்றை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயம் வெளியிட்டுள்ளது. மேலும் சில போலி மோசடியான இணைய உரலிகள் இந்திய இ விசா வழங்குவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் இந்திய இ விசாவை பெறுவதற்கு இந்த போலி யூஆர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயம் தெரிவித்துள்ளது. கொழும்புக்கு வெளியே உள்ள நகரங்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் பொது போக்குவரத்து துறைக்கென புதிதாக 27 பேருந்து வண்டிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 300 மில்லியன் ரூபாவை தாண்டுவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்கு உயர்தரத்திலான போக்குவரத்து வசதியை வழங்கும் நோக்கோடு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்கு மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக மாநகர சபையின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் மேயர் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைக்க 1 மாத கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த 1 மாத கால அவகாசத்தை மேலும் 2 மாதங்களுக்கு நீடிக்குமாறு மேல்மாகாண ஆளுநரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ரோசி சேனநாயக்கவின் கோரிக்கைகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதுடன் கடும் நிபந்தனையையும் விதிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் பால்மாவின் விலை குறைவடையும் என சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதிக்கு அமைய எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மேலும் குறையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலைகள் 200 ரூபாவினால் குறைக்கப்பட்டதற்கமைய ஜூலை மாத ஆரம்பத்திலும் விலையை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தவறான முடிவுகளினால் இலங்கை கிரிக்கெட் அழிந்து வருவதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் தேசிய விளையாட்டு சபையின் தலைவருமான அர்ஜுன ரணசுங்க தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் என்பது மகளிர் ஜெயவர்த்தன, பிரேமேத்திய விக்ரமசிங்க, ஷாமி டி சில்வா மற்றும் பலரின் சொத்து அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நாட்டில் உள்ள 22 மில்லியன் மக்களின் விளையாட்டு கிரிக்கெட் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் நிர்வாகம் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 20க்கு 20 ஒருநாள் மற்றும் டென்னிஸ் போட்டிகளில் விளையாட வேண்டிய வீரர்கள் நிர்வாகம் சரியாக தேர்வு செய்யவில்லை என்றும் தவறிவிட்டதாகவும் கூறியுள்ளார்.
கிரிக்கெட் நிர்வாகம் பலவிதமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 20 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட வேண்டிய வீரர்களை நிர்வாகம் சரியாக தேர்வு செய்ய தவறிவிட்டதாக கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உடன்பாடு இந்த ஆண்டு எட்டப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இனப்பிரச்சினை விடயத்தில் தூரமாகிச் செல்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் நான் தமிழ் கட்சிகளிடம் கூறுகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மே தின உரையில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாயின் தயவு செய்து இந்த பொறிமுறைக்குள் வந்து விசேடமாக நாடாளுமன்றத்தில் ஒரு அரசாக நாம் அனைவரும் இணைந்து செயற்படுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வில் இலத்திரனிகள் தொழில்நுட்பத்துறைக்குடானது உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் சில முடிவுகளை அரசுக்கு அறிவிக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசாம்பந்தன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசால் ஆரம்பிக்கப்பட்ட சர்வகட்சி பேச்சு இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமை தொடர்பிலும் தீர்வு முயற்சிகள் மந்தகதியில் உள்ளமை குறித்தும் ராசம்மதனிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போதைய நிலையில் அரசின் செயற்பாடுகள் மந்தகதியில் மட்டுமல்ல துப்புரவாக எதுவும் நடைபெறவில்லை. வாக்குறுதிகள் மாத்திரமே அரசால் வழங்கப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் எதுவும் இல்லை. அதுதான் உண்மை. இந்த விடயம் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டியது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். விரைவில் சில முடிவுகளை அறிவிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். பொல்பெத்திக்கம பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டாம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் கூரிய ஊசியினால் குத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாடசாலை தொடங்கியதும் காலையில் வகுப்பறையில் இரு மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது புத்தக பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கூரிய ஊசியை மாணவர் ஒருவர் மற்ற மாணவரின் கழுத்தில் ஆழமாக குத்தியுள்ளார். இதனால் குறித்த மாணவன் வலியால் அலறிய நிலையில் பாடசாலை அதிபர் மற்றும் ஒரு ஆசிரியரின் உதவியுடன் மாணவனை மோட்டார் சைக்கிளில் பொல்பெத்திக்கம ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். குறித்த வைத்தியசாலையில் ஊசியை அகற்றுவதற்கு வசதிகள் இல்லாததால் மாணவர் உடனடியாக குருநாகல் போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு 3.5 மணித்தியாலங்களின் பின்னர் சத்திர சிகிச்சை மூலம் ஊசி அகற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த மாணவன் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக குருநாகல் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இடைத்திரைகள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.